நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கார் ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபுளோர் மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readfmail.com. பாவங்களிலேயே ரெண்டு பாவத்தை அசிங்கமாக இஸ்லாம் கவனிக்கிறது. பயங்கரமான பாவம் என்பது வேறு, அசிங்கம். அதுல அசிங்கத்தில் ஃபர்ஸ்ட் எது? பயங்கரமான பாவம் இணை வைப்பது என்பது போல அசிங்கத்திலும் ஃபர்ஸ்ட் இணை வைக்கிறதா அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், யார் இணை வைக்கிறார்களோ அவர்கள் நஜீஸ்கள். நஜீஸ்னா தெரியுமில, மலம். மலத்துக்கு தான் நஜீஸ்னு சொல்றது. யார் இணை வைக்கிறார்களோ அவர்கள் நஜீஸ்கள். இந்த மாதிரி இணை வைத்தலை படு அசிங்கமாக அறுவணைக்கத்தக்க பாவமாக குர்ஆன் பேசுது. இதுக்கு அடுத்து ஒரு பாவத்தை அசிங்கமாக குர்ஆன் பேசுதுன்னு சொன்னா அது புறம் பேசுறது தான். எவ்வளவு பயங்கரமான பாவங்களுக்கு வட்டி வாங்குறது, விபச்சாரம் செய்யறது, குடிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்யறது, இதுவெல்லாம் பயங்கரம். அசிங்கமான பாவத்தில் இரண்டாவது இடத்தை பெறுவது புறம் பேசுவதுதான். அல்ல என்ன சொல்ல தெரியுமா? பிறர் குறையை நோண்டுவது, பிறர் பற்றி புறம் பேசுவது. சில பேர் சொல்லுவாங்க, இல்லாதையா சொன்னோம், இருக்கிறதான சொல்லும். இது எல்லாருமே பேசுறதாங்க. யாராவது ஒரு பொம்பளை புறம் பேசுறதா, ஏமா அடுத்தாலை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி பாருங்க. இருக்கிறதான சொன்னோம், இல்லாதையா சொன்னோம். உன் தங்கச்சிக்கு இருந்தா சொல்லுவியா, உன் அக்காக்கு இருந்தா சொல்லுவியா, உங்க அம்மா குறைந்தா சொல்லுவியா, உன் அண்ணன் அப்படி பாக்கணீங்க. இருக்கிறதான சொல்றேன்னு சொன்னா உன் தங்கச்சி ஒருத்தன் கூட இப்படி தவறு பண்ணிடுது, நீ பாக்குற பாவம் தான் அது, குற்றம் தான், கேவலம் தான், கொல்லத்தான் செய்யணும். அது வேற சமாச்சாரம். உன் தங்கை பக்கத்துக்காரன்னு பாக்குறா, ஒரு செய்தா நோட்டம் இடுறா, உன் தங்கையோட கை பக்கத்து பிடிச்சிருச்சு, அல்ல அவன் பக்கத்து குடிச்சுட்டான், என்ன செய்வீங்க? மறைக்க பாப்பீங்க. நீ உண்மையை பேசுற ஆள், நான் கண்ணில் பார்த்ததெல்லாம் பேசுறேன்னா வெளியே வரணும். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உண்மையை அப்படியே சொல்லுவேன். 12 மணிக்கு என் தங்கையை மேல பக்கத்து வீட்டுக்காரன் கையை பிடித்து இழுத்தான், இதை மறைக்க சொல்லணும். அது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற. உன் அக்கா அங்கச்சி நடந்தா வெளியே தெரியக்கூடாது, உன் குடும்பத்தில் நடந்தா வெளியே தெரியக்கூடாது, எவனுக்காக நடந்தா வெளியே தெரியணுமா? அப்ப எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி அது. அடுத்தவ பிரச்சனைனா நல்ல வசதியை பேசுறது, அடுத்தவ பிரச்சனை அசிங்கப்படுத்தணும், நாரணும், நம்ம கண்ணியம் காட்டணும். இதான் சைத்தான் கொண்டு வர்றதாக்கும். சைத்தானுடைய தூண்டுதல்கள் அது. தன்னை யாரும் பேசிவிடக்கூடாது, அடுத்தவளை நல்லா பேசணும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யலாம், படு அசிங்கமாக சித்தரிக்கிறான். இத இன்னொரு வழியா சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? பாத்துக்கிடுங்க. இந்த புறம் பேசும்போது என்ன செய்வான்னு சொன்னா, நல்லா பேசிட்டு இருப்பாங்க சில பேர், மணிக்கணக்கில் பேசிட்டு ஒரு மணி நேரம் பேசி அவன் புறமெல்லாம் பேசி முடிச்சு கடைசியில் நல்லவன் மாதிரி. கடைசியில் என்ன செய்யறது? நம்ம அடுத்தவரை பத்தி பேசிக்கிறோம். இது கடைசியில் பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் சைத்தானுடைய தீண்டுதல், நம்மளை அறியாம நம்மளை கெடுப்பது. ஒரு மணி நேரம் முக்கால் நல்ல புறத்தை அழைச்சிட்டு பேசுறது, தீர நேரத்தில் நம்ம அடுத்தவரை பள்ளி பத்தி பேசுறது அஸ்தகுல்லாவா? இது ஒரு வாரம் சாராயம் குடிச்சு அஸ்தகுல்லா சொன்ன மாதிரி, நல்லா குடிக்க வேண்டியது, நல்லா குடிச்சிட்டு அஸ்தகுல்லா சாராயத்து விஷயமா. மறுநாளுக்கு இதே வேலை. ஒரு பாவ பன்னிக்கறியமா நாம, இதை விட மோசமானது புறம் பேசுவது. எப்படி நான் சொல்றேன், திருமலை குர்ஆன் அப்படி சொல்லுது, பிறர் குறையை நோண்டாதீர்கள், பிறரை பற்றி ஆராய்ச்சி செய்யாதீர்கள், கற்பனை செய்யாதீர்கள், யாரையும் சந்தேகிக்காதீர்கள். பிறர் குறையை ஆராய்ச்சி செய்து நீங்கள் பேசுவது என்னவென்று சொன்னால், உங்களில் உன் சகோதரன், உன் அண்ணன் தம்பி, அல்லது முஸ்லீம், உன் பக்கத்து வீட்டுக்காரன், அவன் செத்து நாடி கிடக்கும் பொழுது, மனுஷன் சரி, மனுஷன் செத்து கிடக்கிறான், மனுஷன் இருக்கான், மனுஷன் இப்ப ஒரு பத்தி நீங்க புறம் பேசுறீங்க, அவன் செத்து கிடக்கிறான், செத்து நாடி போய் கிடக்கிறான், ஒரே வந்து எங்க புழு பத்தி போய் கிடக்குது, அந்த கரியை எடுத்து திம்பிங்களா? அல்லாஹ் கேக்கணும் குர்ஆன்ல. பன்னி கறினா உயிரோட தான் இருக்கு, அது கறி ஹராம், அவ்வளவுதான். தானா செத்தது ஹராம், அது உயிரோட வந்து அடுத்து திண்டு போயிடலாம். மனுஷன் கறிய உயிரோட இருந்தாலும் அறுத்திக்க கூடாது, கொலை. உயிரோட இருக்கும் மனுஷன் கறி அறுத்து பிஸ்மில்லா வச்சு அறுத்திக்க முடியுமா? அது பாவம். உயிரோட இருந்து அறுத்துங்கிறது ஹராம்னா அது செத்த பிறகு டபுள் மோசம். ஒரு மனுஷன் ஒரு இனம் இனத்தை சாப்பிடாத மாய, பன்னி பன்னி சாப்பிடாது, கேள்விப்பட்டீங்களா? பன்றி இருக்க பன்றியை சாப்பிடாது, நாய் நாய்க்கறியை சாப்பிடாது, அதாவது வேற மாமிசத்தான் சாப்பிடும். அப்ப நீ மனுஷன் தான் மனுஷன் கறியை சாப்பிடுவான். யாரு புறம் பேசுறான்? ஒருத்தன் புறம் பேசுறான்னு சொன்னா அவன் தன் மனிதனுடைய தன் சகோதரர், ஒரு மனிதன் செத்து நாரி கிடக்கும் பொழுது அதை தின்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை நீங்க சொல்லி பாருங்க,
யாராவது உங்கள்ட்ட வந்து பன்னிக்கறி தின்னுட்டு பக்கத்துல வந்து ஒத்துக்கிறியா? ஒரு என்ன செய்யலாம், சாராயத்தை வச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு ரெண்டு பீஸ் பன்னிக்கறி கடிச்சிட்டு சாராயத்தை குடிக்கான், வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் நாத்த பேர் போட பன்னிக்கறி ஹராம் அப்படின்னு புறம் பேசுற எப்படி ஏச்சு கேக்குறியா சொல்லு. அப்புறம் அதோட மோசம் இல்லாது தலையை வேகமா ஆட்டுறீங்கள. வேற என்ன நடக்குன்றீங்களா? சில பேரை பாத்தீங்கன்னா இந்த பொம்பளைகிட்ட வந்து இபாதத்துல வணக்கத்துல ஆண்களை விட சில பக்குவங்கள் இருக்கும். நல்ல முசல்லா விரிச்சு பயபக்தியோட உட்காந்து அழகா தொழுவாங்க. ஆண்கள் கூட அவ்வளவு கரெக்டா நேரத்தில் உட்காந்து தொழுவாங்க, சந்தேகம் தான். அந்த மாதிரி தொழுக முசல்லாவை உட்காந்துட்டு தொழுக முடிச்ச பிறகு சுபஹானல்லாஹ் 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 எண்ணிட்டு இருப்பாங்க. சில பொம்பளை கிட்ட போய் புறம் சொல்லி பாருங்களேன், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் கிட்ட போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஸ்லாம் நீ பக்கத்து வீட்டுல இப்ராஹிம் ஏத்தோடு பாத்தீமாவே சுபஹானல்லாஹ்ங்கிறது நம்மளை வந்து தூய்மைப்படுத்தி அல்லாஹ் பயந்து பாவம் செய்யக்கூடாதுங்கிற உணர்வை ஏற்படுத்தி அந்த மாதிரி இடத்துல கூட உட்கார்ந்துட்டு நீங்க புறட்ட ஆரம்பிச்சு பாருங்க. அப்படியா இடையில நின்றோம் தசாம தஸ்மி பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க, நீங்க பார்க்கலாம் சர்வசாதாரணமா நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சர்வசாதாரணமாக இபிலிஸ் ஊடுருவி விடுவான் இந்த பாவத்தில். ஈஸியாக நம்மிடத்தில் நுழைந்து விடக்கூடிய ஒரு பெரும் பாவம் இந்த புறம். அந்த புறத்தை தான் சொல்றான், ஒரு மனிதன் செத்தினாறி விட்ட பிறகு அதை தின்பதற்கு சமம். ஒருவன் புறம் செல்கிறான் என்றால் மனித கரியை தின்கிறான் அசிங்கத்தை, புறத்தை பற்றி கேட்கிறாய் என்றால் அந்த அசிங்கத்தை பார்த்து ரசிக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். யாராவது எச்சியல் அசிங்கத்தை பார்த்து ரசிப்பீங்களாங்க? எச்சியலே நக்கனா வருவன், அது அசிங்கம் கிடையாது. புறம் பேசுறான் அசிங்கம், சோத்துக்கு வழி இல்லாம நக்கறான். நீங்க அதை அசிங்கப்படுத்துறிய, அதை பார்த்து ரசிக்க மாட்டீங்க, முகத்தை சுழிப்பீங்க, புறத்தை கேட்டு ரசிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எலி செத்து கிடக்கும் போது அதை கொத்தி கொத்தி ஒரு காக்கா திங்குது, அந்த கிருமி எல்லாம் புழு புடிச்சு போய் கிடக்கு, அதை கொத்தி கொத்தி திங்கிட்டே இருக்கு காக்கா. இதை பார்த்து ஒருத்தன் ரசிப்பானா? வரா புறமா ரசிக்கவே செய்யறேன், எவ்வளவு அசிங்கத்தீங்க ரசிக்கிறீங்கன்னு பாத்துக்கணுங்க. அப்ப இந்த மாதிரி சர்வ சாதாரணமாக ஒரு மனிதரை பாவத்தில் கொண்டு வீழ்த்தி விடுவது இந்த புறம். இந்த புறத்தை ஒருவன் பேசினால் உங்களில் ஒருவன் செத்து விட்டால் அந்த கரியை நீங்கள் திம்பீர்களா, வெறுக்க மாட்டீர்கள்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அவ்வளவு மோசமான இந்த பாவம் நம்மிடத்தில் சகஜமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த புறம் பேசுதல் என்று திருமலை புறான் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த புறம் எப்படி நுழையும் என்றால் காதில் விழுந்ததை எல்லாம் ஒருவன் நம்புவான். காதில் விழுந்ததை நம்பிட்டு அவன் பொய்ய பொய்ய சொல்றதை நீங்க நம்பாதீங்க. சில பேருடைய கேரக்டர் அப்படி இருக்கு, எதை சொன்னாலும் நம்பிடுவான். கேள்விப்பட்டா பிறத்தை இறக்கி வைக்காட்ட அவன் வயிறை வெடிச்சிருப்பாங்கல்ல. நான் அன்னைக்கு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுட்டேன், யார்ட்டையும் சொல்லவே இல்லையே, எனக்கு ரெண்டு நாள தூக்கம் இல்ல என்னன்னு ரெண்டு பேர்த்த சொன்னாதான் தூக்கமே வரும். சில பேர் அது அடுத்தவனுடைய குறையாகத்தான் இருக்கும். இந்த குறையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். மறுமையை சம்பந்தப்படுத்தி மறுமையில நரகத்தினுடைய நிலைமை பத்தி என் சகோதரர் சொன்னாரு, அது சொல்லும்போது யாருமே கவனிக்கல. அந்த நரகத்தினுடைய கொடூரத்தை பற்றி எச்சரிக்கை பற்றி யாராவது கவனிக்கணும் இல்ல? எவ்வளவு பயங்கரமான வசனம் அது, அதை பற்றி கொஞ்சமாவது பயம் வேணும் இல்ல? நம்பிக்கை முதல்ல வேணும். சும்மா ஏதோ கூடம் போட்டா உட்கார்ந்து கேட்டுட்டு போக கூடாது. முதல்ல இது சொல்லக்கூடிய வாசகம் வாசகம் அல்லாஹுடைய கட்டளை, அது நிச்சயமாக நிறைவேறும். அதை நாம் மாட்டிக்கொண்டால் நம் நிலை என்ன அப்படிங்கறத முதல்ல யோசிக்கணும். அந்த யோசனை இல்லாம நீங்க கேட்டீங்கன்னா எத்தனையோ கல்யாண வீட்டுல இருந்து அரசியல் குடும்பத்தில் வந்துட்டு போற மாதிரி தான். மறுமையில் அல்லாஹ் சொல்றான், மறுமையினுடைய கொடூரத்தை பற்றி அவர் சொன்னாரு. என்ன கொடூரம்? நரகத்தில் அல்லாஹ் மறுமையில காப்பான நரகத்தை அலிம் தலாத்தி வயிறு நிரம்பி விட்டதான் நரகத்தில் காப்பான். போதுமா? எல்லா பேருடைய நரகத்தில் போட்ட பிறகு எவ்வளவு பேர் அல்லாஹ் போடுவான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நரகத்தின் பயம் எவ்வளவு பயங்கரமானது, நரகம் எவ்வளவு பெரியது நரகம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பெரியது, எத்தனை கிலோமீட்டர் தூரம் வட்டம் உயரம் ஆழம் சொல்ல முடியுமா? ஆனால் அதை புரிந்து கொள்வதற்குண்டான விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நரகம் பயம் எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ள